விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு மன உளைச்சலையும், செய்கின்ற காரியத்திலே அதிகமான தடைகளையும், ஒவ்வொரு வேலையும் ஒரு நாலு தடவை நீங்கள் செய்கின்ற நாளாக இந்த மாதம் அமைந்து கொண்டிருக்கிறது. ஜென்மத்திலே இருக்கின்ற குரு பகவான் உங்களை நிம்மதியாக சாப்பிட விடமாட்டார், உங்களை நிம்மதியாக தூங்க விடமாட்டார், உங்களை நிம்மதியாக வேலை பார்க்க விடமாட்டார். இருப்பினும் மனதிலே ஒரு திருப்தி ஏற்படும், மனதிலே ஒரு சந்தோஷம் ஏற்படும். புதிய கடன்கள் கிடைத்து கடன்களை தீர்ப்பதற்கு பழைய கடன்களை தீர்க்கிறோம் என்ற சந்தோஷம் ஏற்படும். மனைவி குழந்தையால் உங்களுக்கு ஒரு மேன்மை ஏற்படும். சந்தோஷ நிலை கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணமாகாமல் இருக்கின்றவர்களுக்கு நல்ல வரன் அமையும். இந்த வரன் உறவின் மூலமாக வெளியூரிலே அமையும், அல்லது நீங்கள் ஒரு செய்தித்தாள் மூலமாக வரனை தேடி அது நல்லபடியாக அமையும். இந்த ஏழரை நாட்டு குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். நீங்கள் திருமண யோகத்தை பெறுகின்ற நாளாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு பணம் வரும் தேதியாக 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி, 29 ஆகிய தேதிகளில் பண உதவிகள் உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும். ஆகிய தேதிகளில் உங்களுக்கு பணம் தேடி வரும். இந்த பணத்தை வைத்து நீங்கள் வீடு கட்டுவதற்கும் மனை வாங்குவதற்கும் திட்டம் போடுவீர்கள். அந்த திட்டம் கைகூடி வரும். அந்த திட்டத்திலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதத்திலே உங்களுக்கு சந்திர அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய நாள் 1ஆம் தேதியும், 2ஆம் தேதியும், 29ஆம் தேதியும், 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, இந்த நாட்களில் சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய கிரக நிலை உங்களுக்கு உண்டு. அதிகமான சந்திராஷ்டமங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக இது அமைகின்றது. ஆகையினால் இந்த மாதத்திலே நீங்கள் நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை தரும். மன உளைச்சல் என்று சொல்லக்கூடிய நாளாக 6ஆம் தேதியும், 13ஆம் தேதியும் அமைகின்றது. இந்த நாள் உங்களுக்கு மன உளைச்சலை அதிகம் தரும். உங்களுடைய தாயை பற்றின மன உளைச்சல் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். உங்களுடைய குடும்பத்தாரை பற்றின மன உளைச்சல் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். நண்பர்கள் நம்மை இப்படி செய்து விட்டார்கள் என்று நண்பனை பற்றின மன உளைச்சல் அதிகமாக ஏற்படும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் இஷ்டம் போல் செயல்பட கொண்டிருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 7ஆவது மாதம் ஒரு மேன்மையான மாதம், ஒரு உயர்வு தருகின்ற மாதம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.